அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு உமேஷ் கிச்சன். வாங்க நம்ம உமேஷ் கிச்சன் இன்னைக்கு பார்க்கலாம் மில்க் பர்ஃபி. வீட்லேயே மில்க் பர்ஃபி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ 10 நிமிஷத்தில் ஆகிறது. இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க: சுகர் 1 கப்பு, 2 கப்பு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன், நான் கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதேமாரி 1/2 கப்பு நம்ம மெஜர்மெண்ட் அந்த கப் அளவே 1/2 கப் அளவு நம்மளுக்கு இது நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து நம்மளுக்கு பேனில் சூடாகிட்டு இருக்கு, 10 நிமிஷத்தில் ஆகிறது. சூப்பராக நம்மளுக்கு வீட்லேயே மில்க் பர்ஃபி செய்யலாம். பால்கோவா, நம்ம பால்கோவா வாங்குறோம்ல, அதே டேஸ்ட்டு, அது சூப்பரான டேஸ்ட்டு. நல்லா வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நெய் நம்மளது சூடாயிடுச்சு. அதில் அந்த 1/2 கப்பு பாலை அது ஊற்றிக்கணும். இப்படி ஊற்றி கொஞ்சம் சூடாகிற வர கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி சூடாக வர நல்லா இது மாதிரி கிண்டிக்கணும். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பால் பவுட்ர பாருங்கள் கொதிக்குது நல்லா. இப்போ இதில் நம்ம பால் பவுட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கைவிடாத கிண்டிகிட்டே இருக்கணும். இது கட்டி ஆகாத கட்டி ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கை விடாத நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் கூட கட்டி ஆகாது. நான் பாருங்கள் 2 கப் அளவு பால் பவுட்ரை நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்த பால் வந்து இழுத்துருச்சுல. இப்போ அது இப்போ சுகர் 1 கப் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பாலில் சேர்ற மாதிரி நல்லா நம்ம அந்த பால் பவுட்ரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி இப்போ இனிமேல் இப்போ இந்த சுகரை சேர்த்துக்க வேண்டியதான். 1 கப் அளவு சுகரை வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன். அரைச்சி தான் போடணும். மிக்சரில் அரைச்சிக்கிட்டுங்க, அரைச்சிட்டு போடுங்க. அது மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாக்க இப்போ அது சுகர் வந்து நம்மளுக்கு அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதும் நம்மளுக்கு அது ஈரத்தன்மை வரும். அதில் பாருங்கள் சுக்கா சுக்காவாக இருக்குல்ல, நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து ஸ்லோவாக, ஸ்டார்ட்லேருந்து லாஸ்ட் வரை அடுப்பு வந்து ஸ்லோவாகவே தான் இருக்கணும். நமக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு செய்யக்கூடாது, ஸ்லோவாக தான் இருக்கணும். இதே மாதிரி கைவிடாத கிண்டிகிட்டே இருங்க. நம்மளுக்கு சர்க்கரை கரைய கரைய நம்மளுக்கு கொஞ்சம் பாருங்கள் ஈர மாதிரி ஆகும், கொஞ்சம் இதாகவும் மில்ட் ஆகும். பாருங்கள் ஈராகுது. பாருங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள் கட்டியில் தான் ஆயிடுச்சு. நல்லா நம்மளது பால்கோவா சூப்பரான ரெடி ஆகுது. பாருங்கள் நல்லா இதே மாதிரி கை விடாத நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த பச்சை வாசனை போகிற வர நல்லா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஸ்லோவாக வச்சுட்டு இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஈஸியாக நல்லா வீட்லேயே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக வீட்லேயே நம்மளுக்கு கிடைக்கிடுது. நான் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப சூப்பராக, ரொம்ப கடையில் வாங்கின டேஸ்ட்டு சேம் பால்கோவா மாவா மாதிரி கிடைக்கிது. பாருங்கள் பர்ஃபி சேம் அதே டேஸ்ட்டு வீட்லேயே கிடைக்கிது. 10 நிமிஷத்தில் நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம் ஈஸியாக. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க ஒட்டாத எப்படி சுழல் சுழல் வருது. இந்த மாதிரி சுற்றி சுற்றி வர்றத நல்லா நம்ம எடுத்து எடுத்து நல்லா சுற்றி சுற்றி விடணும். நல்லா பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்மளது பால்கோவா. நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள் சைடெல்லாம் பபிள்ஸ் பபிள்ஸாக வருது. சுற்றி சுற்றி வந்து நல்லா ஒட்டாமல் வருதுனாவே அது நம்மளது ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாக்ஸில் வந்து நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிக்கி இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நெய் தடவி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, அதில் ஊற்றிக்கிறேன். செஞ்சு வச்ச பர்ஃபிக்காண்டி நம்ம ஊற்றிக்கலாம். அது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி செட் ஆகிடும். ஊற்றி நம்ம இப்போ
ஒரு அரை மணி நேரத்துக்கு செட்டாக விட்டுணும். பேனில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டுட வேண்டியதான். நல்லா இப்படி தட்டி விட்டாக்க அது தானாகவே செட் ஆகிடும். நம்மளது மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் வந்து ஏதாவது நக்கெட்ஸ் இது மாதிரி போடணுனாலும் போடலாம். நான் இதில் வந்து பதாமும் காஜுவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாக் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு போடணுன்னாலும் போடலாம், என்னாட்டி அப்படியும் செய்யலாம். மாரி போட்டு இப்போ நல்லா ஆற விட்டுட்டோம் பாருங்கள். பாருங்கள் தண்டவாக ஆகிடுச்சு, நம்மளது நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள், கட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் பண்ணாச்சிக்கலாம். எந்த ஷேப் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், எவ்வளோ பெருசு வேணுமோ சின்னது வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட்ட கட்டமாக பீஸ் பண்ணாச்சிக்கிறேன். நான் 8 பீஸ் வர மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாக செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ 10 நிமிஷம் கூட அவ்வளோ நான் பால்கோவா செஞ்சாச்சு. வீட்டிலே மில்க் பர்ஃபி சூப்பராக செஞ்சாச்சு பாருங்கள். இப்போ தட்டில் வச்சு நான் இதை எடுத்துக்கலாம். அது நெய் தடவுக்குதால அப்படியே ஈஸியாக அது வந்துடும் பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கீழே வந்து பதாம் பிஸ்தாலாம் போட்டுருக்கலாம், அதெல்லாம் நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கணும். வெட்டி கொஞ்சம் பாருங்கள், வெட்டி இருக்கிறது இருக்குது அந்த இது, அதை வச்சு வெட்டி இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம மில்க் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் என்ன செய்யணும் ஏதாவது உங்களுக்கு அதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதுக்கு நாலே பொருள் தான், எல்லா மெஜர்மெண்ட்டு 4 பொருள் தான் இருக்குது. 4 பொருள் தான், சுகர், பால் பவுடர், நெய், வேறு எதுவுமே இதில் இல்லை. 4 பொருள் இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள். சூப்பரான, இவ்வளோ டேஸ்டியாக பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரியே சேம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ சூப்பரான மில்க் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, இன்னும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.